சாப்பிட்டதும் வயிறு உப்புசமாக இருக்கா, இந்த பானத்தை குடிச்சு பாருங்க, உடனே பறந்து போகும். விருந்து சாப்பாடோ வீட்டு சாப்பாடோ சாப்பிட்ட உடனே சிலருக்கு சாப்பிட்டு முடித்ததும் வயிறு உப்புசமாக இருக்கிறது மாதிரி தோணும். இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம், இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சம்மர் வந்தாச்சு, ஜலதோஷத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எக்கச்சக்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம். இது ஜாலியான விஷயம் கிடையாது. இப்படி இஷ்டத்துக்கு சாப்பிடும் பொருட்களால் வாயு தொல்லை, புளிச்ச ஏப்பம், வயிற்று வலி, வயிற்று பிடிப்பு, அமலத்தன்மை, இது மாதிரியான நிறைய வயிற்று கோளாறுகள் ஏற்படலாம். நீங்களும் அடிக்கடி வயிற்று உப்புசம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுறீங்களா? இந்த பானம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். புதினா இலைகள். புதினா அதன் மருத்துவ பயன்களுக்காக உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்ட ஒரு இயற்கை மூலிகை. குறிப்பாக இது கோடையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் இது உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, நல்ல சுவையும் மற்றும் மனமும் கொண்டது. புதினா அமிலத்தன்மை, வீக்கம், வாயு, அஜீரணம், நச்சுத்தன்மை, முகப்பரு, சைனசிட்டிஸ், சளி, இருமல் மற்றும் பிற நோய்களிலிருந்தும் பாதுகாக்கிறது. இதன் விளைவாக கோடைக்கால காக்டெயில்களில் மிகவும் நன்றாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் சீரகம். நமது அன்றாட உணவில் சிறந்த சுவை சேர்ப்பதை தவிர சீரகம் நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பல நன்மைகளை கொண்டுள்ளது. உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துவது முதல் உடல் எடையை குறைக்க உதவுவது வரை ஜீரா அல்லது சீரகம் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது. மேலும் சீரகம் வயிற்றின் செரிமான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. அரை தேக்கரண்டி ஓமம். ஓமம் வயிறு உப்புசம் உள்ளிட்ட வயிற்று கோளாறுகளுக்கு சிறந்த மருந்தாகும். இது இலகுவானது மற்றும் ஜீரணிக்க மிகவும் எளிதானது. கபம் மற்றும் வாத பிரச்சனையை குறைக்கவும் உதவுகிறது. ஒரு கிளாஸ் தண்ணீரில் 5 முதல் 7 புதினா இலைகள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம் கலந்து அந்த நீரை மிதமான சூட்டில் 3 நிமிடங்கள் கொதிக்க வைத்து படிகட்டி சூடாக இருக்கும்போதே பருகலாம். நீங்கள் அடிக்கடி வயிற்று உப்புசத்தால் அவதிப்படுபவர்களாக இருந்தால் வீட்டிலேயே கிடைக்கும் இந்த பொருட்களை வைத்து இந்த எளிய பானத்தை தயாரித்து பருகலாம். இந்த பானம் நீங்கள் தேடும் நிவாரணத்தை கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க உடல் நலத்துடன்.